Good morning, students. Welcome to our 49th online class for 5th Standard Mathematics, Chapter 7 Fractions. டவுட் லெட் அஸ் கண்டினியூ அவர் ஃப்ராக்ஷன் வித் ஆர்டரிங் ஃப்ராக்ஷன் ஆர்டர் ஆர்டர்னா என்னம்மா எப்படி ஆர்டர்னா என்னவா இருக்கும் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டோ அந்த மாதிரி படிச்சுப்போல்லையா ஸோ அந்த அது வந்து கம்பேரிசன் இப்போ ஆர்டரிங் அப்படின்னா அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் எப்படி சின்னதுலருந்து பெருசு எடுக்கணும் இல்லை பெருசுலேருந்து எப்படி சின்னது எடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்டரிங் ஃப்ராக்ஷன் சரியா ஆர்டர்னா அசனிங் ஆர்டர் அண்ட் டிசனிங் ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் கம்பேரிங் அப்படின்னா என்னது என்க்கு படிச்சோலையா கிரேட்டர் தேன் லெஸ் தேன் ஈக்குவல் டோ ஸோ இந்த இது ரெண்டும் நிறைய பேர் மாற்றிருந்தீங்க ஆர்டரிங் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிரேட்டர் தென் லெஸ் தென் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க அப்படி கிடையாது கம்பேர்னா தான் எது பெருசு எது சின்னது கம்பேர் அப்படி தானே பண்ணுவோம் எனக்கு பெருசு எனக்கு சின்னது அப்படிமோ ஸோ கம்பேரிங் த ஃப்ராக்ஷன்னா அது கிரேட்டர் தன் லெஸ் தென் ஆர் ஈக்வல் டு த்ரீ சைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஃபர் பண்ணணும் இதே இது ஆர்டரிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னா அதில் இன்க்ரீசிங் ஆர்டர் டிக்ரீசிங் ஆர்டர் ரெண்டு ஆர்டர் பார்க்க போகிறோம் நோ எக்ஸாம்பிள் செவன் அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் செவன் பை எயிட் ஃபைவ் பை டுவல் அண்ட் ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன் இன் இன்க்ரீசிங் ஆர்டர் இன்கிரீசிங் ஆர்டர்னா ஸ்மாலர் டு பிக்கர் சரியா சின்ன फ्रैक्शनல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெரிய फ्रैक्शनக்கு நம்ம கொண்டு வர போறோம் சரியா first of all you have to look at this denominator of the given fraction எத்தனை फ्रैक्शन கொடுத்திருந்தாலும் சரி அதோட denominator முதல்ல நீங்கள் கன்சிடர் பண்ணனும் அது எல்லாம் ஈக்குவலா இருந்துச்சு அப்படினா லைக் denominator இருந்தது இருந்துது நீங்கள் நீங்க ரொம்ப ஈஸியமா நார்மலா நீங்கள் வந்து அசனி கார்ட எப்படி பண்ணுவீங்க இன் கேஸ் இதெல்லாம் வச்சுக்கோங்க இங்கே எல்லாமே 8-ஆ இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க அப்போ இன்கிரீசிங் ஆர்டர்லன்னு என்ன எழுதிங்க முதல்ல ஃபைவ் எழுதிங்க அப்புறம் செவன் அப்புறம் ஃபிஃப்டீன் ஸோ ஃபை பை எயிட் செவன் பை எயிட் அண்ட் ஃபிஃப்டின் பை எயிட் இந்த மாதிரி நம்மளால எழுத முடியும் இப்போ என்னமா ஆனால் இங்கே வந்து உன்னோட டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும் இந்த டினாமினேட்டர் த்ரீ டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷனாக மாற்றணும் நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா கம்பேர் பண்ணுறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் எல்சியம் கண்டுபிடிச்சோம் அந்த த்ரீக்கும் ஃபைவ்க்கும் ஸோ இங்கே ரெண்டு கம்பேர்னாலே ரெண்டு நம்பர் கொடுத்ததை நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஸோ ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சி திரும்ப ஒன் பை த்ரீ அப்படின்னா அதை ஈக்குவல் அண்ட் இப்போ ஃபைவ் பை ஃபிஃப்டீன் அப்படின்னு மாற்றிருக்கோம் அதே மாதிரி டூ பை ஃபைவ் சிக்ஸ் பை ஃபிஃப்டின் இதோட டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேமா வர மாதிரி நம்ம மாற்றிருக்கோம் அதுக்கப்புறமா ஃபர்தராக நம்ம கம்பேர் பண்ணோம் ஸோ இதே மெத்தட் தான் நம்ம நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய த்ரீ ஃபிராக்ஷன்ஸையும் ஈக்குவல்ஸா மாற்றி அதாவது அதோட டினாமினேட்டர் லைக் ஃபிராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்க்ரீஸிங் ஆ ஆர்டரில் அதை ஃபில் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹேவ் டு ரைட் த சொல்யூஷன் டு ஆர்டர் த ஃப்ராக்ஷன் ஃப்ராக்ஷனாக ஆர்டர் பண்ணனும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த ஈக்குவலம் ஃப்ராக்ஷன்ஸ் பை யூசிங் எல்சிஎம் நம்ம அந்த இது படித்தோம் இல்லையா ஈக்குவலம் ஃப்ராக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பை எல்சிஎம் மூலமா சரியா எல்சிஎம் ஆஃப் த டினாமினேட்டர் கண்டிப்பா எல்சிஎம் நீங்க பாக்குறதா இருந்தா உனக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டரை தான் பார்க்கணும் யாரும் நியூமரேட்டரை எழுதி அதில் எல்சிஎம் கண்டுபிடிச்சிடாது சரியா டினாமினேட்டர் போடுறோம் டினாமினேட்டர் தான் நமக்கு தெரியும் அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் எல்சிஎம் மூலமா அதோட காமன் நம்பர் என்னவா இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் முதல்ல பாருங்க இது எல்லாமே எழுதியாச்சு டூ எய்ட் டுவெல் சிக்ஸ்டீன் இது எல்லாம் செகண்ட் டேபிளால டிவைட் ஆகுதுடமா பாருங்க ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் டூ ஸார் டுவெல் ஃபோர் ஃபோர் ஜார் சிக்ஸ் சாரி எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் திரும்பவும் ஃபோர் சிக்ஸ் எயிட்டின்னு இருக்குது அண்ட் அகெயின் செகண்ட் டேபிளால் நம்மளால் பண்ண முடியும் ஸோ டூ டூ ஸார் ஃபோர் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் அண்ட் ஃபோர் டூ ஜார் எயிட் சரியா அகைன் பாருங்க இது டூ இது த்ரீ இது ஃபோர் இந்த டூவும் இந்த ஃபோரும் செகண்ட் டேபிளால் பண்ண முடியும் இந்த த்ரீயே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ அகெயின் செகண்ட் டேபிள் போட்டுக்கோங்க ஒன் டூ இஸ் டூ இந்த த்ரீயை நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது ஸோ த்ரீ அப்படி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் டூ ஜார் ஃபோர் தானமா பாருங்க இங்க இருக்கிறது எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸாக வந்துச்சா ஸோ இதுக்கப்புறமா நம்ம த்ரீ போட்டால் ஒன் ஒன் அப்படி இருக்கும் ஒன் த்ரீ இஸ் த்ரீ டூ அப்படி இருக்கும் திரும்ப அகைன் டூ போடுவோம் அப்படித்தானுமா ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு டூ இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிடலாமா So, let us multiply the factors. Listen, LCM of 8, 12 12 and 16 equal to. பருங்க, எந்த எதை எடுதுரோம் பருங்க, 2 into, 2 into, 3 into, 2. இந்த ஒன்ன சேக்கம் என்ன, 1 into any number, அதையும் நம்பர்தான் திருப்பிக்கடைக்கும் பிருதனமா. So, 2 into, 2 into, 2. இந்த சைல் இருக்க மூன்னுட்டும் 2. அப்ப்போம் இங்க இருக்க 3, இங்க இருக்க 2. ஸ்பேஸ் இல்லாதனால நான் பென்ட் பண்ணி எழுதியிருக்கேன் உங்கள் நோட்டில் ஸ்பேஸ் இருக்கும் ஸோ நீங்கள் லீனியராகவே எழுதியிருங்க நெக்ஸ்ட்டு இது எல்லாம் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் டூ டூ ஜர் ஃபோர் ஃபோர் டூ ஜர் எயிட் எயிட் த்ரீ ஜர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஜர் ஃபார்ட்டி எயிட் ஸோ உன்னோட டினாமினேட்டர் என்னவாக இருக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டிங்க ஃபார்ட்டி எயிட்டாக இருக்கணும்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ இஸ் ஃபார்ட்டி எயிட் புரிஞ்சிச்சா எல்சிஎம் ஆஃப் டினாமினேட்டர் எயிட் டுவெல் சிக்ஸ்டீன் இது எல்லாத்துக்குமே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்னவா இருக்கணும் ஃபார்ட்டி எயிட்டா இருக்கணும் ஸோ இப்போ நம்மளோட ஒவ்வொரு ஃபிராக்ஷனை எழுதி அதை ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற டினாமினேட்டர் கொண்டு வரப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ராக்சன் செவன் பை எயிட் இதுதானே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னது செவன் பை எயிட் இந்த செவன் பை எயிட்ல டினாமினேட்டர் என்ன போகணும்னு தெரியாது ஆனால் எனக்கு என்னவா கிடைக்கணும் ஃபார்ட்டி எய்ட்டுங்கிற இந்த டினாமினேட்டர் எனக்கு இருக்கணும் ஸோ எயிட் கூட நான் எதை மல்டிப்ளை பண்ணேன் எனக்கு ஃபார்ட்டி எயிட் கிடைக்கும் வெரி குட் எயிட் சிக்ஸ் ஃபார்ட்டி எயிட் ஸோ நீங்க என்ன போடுறீங்களோ அதே நீங்க நீங்கள் மேலேயும் போடணும் அப்படி தானேம்மா அப்போ செவன் சிக்ஸ் ஆர் ஹவு 42. ஃபார்ட்டி டூ ஓகேவா நெக்ஸ்ட் ஃப்ராக்ஷன் என்னது ஃபைவ் பை டுவெல் நெக்ஸ்ட் ஃபிராக்ஷன் என்னதுமா ஃபைவ் பை டுவெல் ஃபைவ் பை டுவெல் இந்த டுவெல் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எனக்கு டினாமினேட்டர் என்ன கிடைக்கணும் ஃபார்ட்டி எயிட் கிடைக்கணும் யோசிச்சு பாருங்கள் என்ன போட்டா வரும் ஃபோர் டுவெல் ஃபோர்ஸ்

45 இருக்கு, so, first of all 20 தனமா சின்ன நம்பர் அப்ப நம்ம டுவெண்ட்டி ஃபார்ட்டி எயிட் எதிரிலாமா செகண்ட் நம்பர் என்ன இருக்கும் லாஸ்ட் தான் என்ன வரும் பைட்டி எயிட் ஸோ இன்கிரீசிங் ஆர்டர்ல எழுத first நமக்கு என்ன 20 20 48, 48 which is 42 இந்த எதை விட இருக்கும் by 48, இது எதை விட இருக்கும் 45 by 48,

புரிஞ்சிச்சா இப்ப நம்மளோட இன்கிரீசிங் ஆர்டர் முடிச்சிட்டோம் சோ இதே ஃபார்மேட்டை தான் நம்மளோட டிக்ரீசிங் ஆர்டரும் நம்ம தான் செய்யணும் இதே மாதிரி இந்த அளவுக்கு எல்லாமே பெர்ஃபெக்ஷனா கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டு இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படின்னா எப்படி எழுதணும் அப்படி தலை மாத்தி எழுதணும் பெரிய நம்பர் அப்புறம் சின்ன நம்பர் அப்புறம் சின்ன நம்பர் பெரிய நம்பர் வரும்போது which இஸ் கிரேட்டர் than அப்படின்னு கிரேட்டர் தன் சைன் மாறும் சரியா ஸோ நம்மளோட இதில் இன்க்ரீசிங் ஆர்டர்னு போட்டு இதை எழுதியாச்சு ஸோ அந்த சார் முடிஞ்சு போச்சு நெக்ஸ்ட் செல்ஃப் ப்ராக்டிஸ் செவன் ஏல எய்த் ப்ராப்ளம் அரேஞ்ச் த ஃபாலோவிங் ஃபிராக்ஷன்ஸ் இன் டிசைனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டரில் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க எத்தனை ஃபிராக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபைவ் ஃபிராக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஃபைவ் ஃபிராக்ஷனோட டினாமினேட்டருக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சு தென் ஈக்குவல் அண்ட் ஃபிராக்ஷனாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் டிசைனிங் ஆர்டரில் எழுதணும் டிசைனிங் ஆர்டர்னா லார்ஜர் நம்பர் டூ ஸ்மாலர் நம்பர் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு கொண்டு வரப்போம் சரியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் த சொல்யூஷன் அண்ட் தென் டு ஆர்டர் ஃப்ராக்ஷன் உனக்கு கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா அது டிகிரிஸாக இருந்தாலும் சரி இன்கிரீசாக இருந்தாலும் சரி ஃபஸ்ட் ஃபைண்ட் தி ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸிங் எல்சியம் எசிஎம்ஐ யூஸ் பண்ணி அதுக்கான ஈக்குவல் அண்ட் ஃப்ராக்ஷன்ஸை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எல்சியம் ஆஃப் த டினாமினேட்டர் ஆஃப் கிவ்வன் ஃபிராக்ஷன் கொடுத்துருக்க ஃப்ராக்ஷனோட டினாமினேட்டர் தான் பாருங்க இந்த சிக்ஸ் எயிட் சிக்ஸ்டீன்லாம் பாருங்க எங்கே இருக்குன்னு இந்த இருக்கா சிக்ஸ் எயிட் சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் தேர்ட்டி டூ

இஸ் இட் ஈஸிமா நெக்ஸ்ட் பாருங்க இதுக்கப்புறம் இது எல்லாமே நமக்கு என்ன ஆகும் டூ போகும் இந்த ஃபஸ்ட்டு டிஜிட் மட்டும் நமக்கு போகாத ஃபுல்லாக த்ரீ தான் போகும் ஸோ அதை மட்டும் நம்ம விட்டுற போகிறோம் ஸோ அந்த த்ரீயே நம்ம த்ரீனே வச்சுக்க போகிறோம் அதை நம்ம எதாலையும் டிவைட் பண்ணல சரியா எஸ்எம்லாம் ஜஸ்ட் டிவிஷனை மைண்டில் வச்சுட்டு இதை பாருங்க த்ரீ டூ சார் சிக்ஸ் ஃபோர் டூ ஸார் எயிட் எயிட் ஆஃப் டூ ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் ஃபோர் தானே சிக்ஸ்டீன் டூ ஆல டிவைட் பண்ண ஆன்சர் எயிட் தானே ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுட்டு பண்ணுங்க இப்போ செகண்ட் டேபிளால பண்ண போகிறோம் டூ டூ ஜார் ஃபோர் நெக்ஸ்ட் ஃபோர் டூ ஜார் எயிட் நெக்ஸ்ட் சிக்ஸ் டூ ஸார் டுவெல் நெக்ஸ்ட் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் அகெயின் செகண்ட் டைப்பில் நம்மளால் பண்ண முடியும் அப்படி தானே அப்போ இந்த த்ரீ அப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ இஸ் டூ 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 ஜார் ஃபோர் த்ரீ டூ ஜார் சிக்ஸ் ஃபோர் டூ ஜார் எயிட் அகைன் நம்மளால் என்ன பண்ண முடியும் டூவால பண்ண முடியும் த்ரீ அப்படி வச்சுக்கோங்க ஒன் அப்படி வச்சுக்கோங்க ஒன் டூ இஸ் டூ த்ரீ அப்படியே இருக்கட்டும் இங்கே டூ டூ ஜார் ஃபோர் சார் நெக்ஸ்ட் த்ரீ ஆயால் பண்ணலாம் ஒன் த்ரீ ஸ்ரீ ஒன்று ஒன்று ஒன் த்ரீ இஸ் த்ரீ இந்த டூ அப்படி இருக்கும் எகைன் டூவால தான் போகணும் ஜஸ்ட் இந்த ஆன்சரை மட்டும் நம்மளால நம்ம எடுக்க முடியும் தினமா ஸோ நம்ம இப்போ எந்தெந்த நம்பரை மல்டிபிளை பண்ணணும் பாருங்க டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு பண்ணலாமா இப்போது நான் ரைட் தி மல்டிபிள்ஸ் எத்தனை டூ மார்க்கு முதல்ல ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் டைம்ஸ் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ நெக்ஸ்ட்டு த்ரீ இன்ட்டு த்ரீ இன்ட்டு இந்த டூ இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க ஆன்சர் சொல்லுங்கள் டூ டூ ஜார் ஃபோர் ஃபோர் டூ ஜார் எயிட் எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் த்ரீ சார் ஃபார்ட்டி எயிட் நைன்டி சிக்ஸ்வாமா இதோட ஆன்சர் என்னது நைன்டி சிக்ஸ் சோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஈகுவல் அண்ட் பிராக்ஷனோட எல்லாமே எப்படி இருக்கணும் நைன்டி இருக்கணும் ஓகேவா லிசன்மா இப்ப நம்ம நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிராக்ஷனையும் என்ன பண்ண போறோம் சிக்ஸ் வர மாதிரி மாத்த போறோம் ஒன் பை சிக்ஸ் சிக்ஸ் கூட எதை மதிப்பிளை பண்ணா நைண்டி சிக்ஸ் வரும் பண்ணணும் எப்படிமாவுட் பண்றது சிக்ஸ் கூட எதை மதிப்பிளை பண்ணா நைன்ஸ் வரும் எப்படி பாரு பாருங்க அப்போ என்ன நம்பர் இங்கே போடணுன்னு வந்துரும் முதல்ல நைனை மட்டும் யோசிச்சு சரியா சிக்ஸ் டேபிள் ஒன் சிக்ஸ் இ சிக்ஸ் நைன்ல சிக்ஸ் போனச்சுனா பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும் த்ரீ இருக்குமா அந்த த்ரீயும் அந்த பக்கத்தில் இருக்க சிக்ஸ் சேர்ந்துன்னா தேர்ட்டி சிக்ஸ் சோ சிக்ஸ் சிக்ஸா தேர்ட்டி சிக்ஸ் அப்போ சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டின் இக்கோல் சிக்ஸ் சரியா சோ டீல சிக்ஸ்டீன் மேலே சிக்ஸ்டின் சோ ஒன் இன்ட்டு சிக்ஸ்டீன் இங்க 60.

ஓகேவா நெக்ஸ்ட் இந்த தேர்ட்டி டூ கூட த்ரீ மல்டிபிள் பண்ணு டூ சார்ஸ் த்ரீ த்ரீ சார் நைன் சரியா அப்ப மேலையும் த்ரீ சோ தேர்ட்டி த்ரீ சோ நமக்கு இப்போ பாருங்க டினாமினர் நைன்டி சிக்ஸ் வர மாதிரி எல்லா ஃபிராக்ஷனையும் நம்ம மாத்திரிட்டோம் இப்போ இன்கிரிசிங் ஆர்டர்ல எழுதணும் இன்ரீசிங் ஆர்டர் தான் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் எழுதுறோம் இப்போ இருக்கிறதே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க இப்போ டினாமினேட்டர்லாம் சேமா இருக்கிறதுனால உங்க நியூமேட்டர் மட்டும் பார்த்தா போதும் இருக்கு பெருசு அப்படின்னா எழுதணும் செவன் எயிட் பை நைன்ஸ் யாரும் செவன்டி எயிட் மட்டும் நியூமனேட்டர் தான் சென்டிஎட் மட்டும் போட்டா போதும் நினைச்சு ஃப்ராக்ஷன்னா நியூமரேட்டர் இருக்கணும் டினாமினேட்டர் இருக்கணும் ஸோ செவன் பை நைன்டி சிக்ஸ் இதுதான் பெருசாக இருக்கும் அதனால கிரேட்டர் தன் சைட் போட்டிருக்கேன் சரியா அதுக்கு அடுத்த சின்ன நம்பர் எது சிக்ஸ்டி ஸோ சிக்ஸ்டி பை நைன்டி சிக்ஸ் அதுதான் பெருசு ஸோ அதுக்கப்புறம் என்ன பெருசுமா சிக்ஸ்டி அடுத்து எது தேர்ட்டி த்ரீ ஸோ தேர்ட்டி த்ரீ பை சிக்ஸ்டீன் அதுக்கு அடுத்து டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி எயிட் பை சாரி நைன்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் பை நைன்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் ஸோ சிக்ஸ்டீன் பை 96. சிக்ஸ் பாருங்க அஞ்சு fraction எழுதிட்டோமா இப்போ இதோட முடிஞ்சு போச்சா, கண்டிப்பாக கிடையாது இதுக்கான ஒரிஜினல் fraction எழுதணும் இப்போ ஃபஸ்ட்டு உனக்கு 78 எயிட் பை நைன்ட்டி சிக்ஸ் இந்த 78 எயிட் பை நைண்ட்டி சிக்ஸ் எந்த ஃப்ராக்ஷன் மாறினுச்சு தேர்ட்டின் பை சிக்ஸ்டீன் ஸோ அந்த தேர்ட்டின் பை சிக்ஸ்டீனாக எழுதிக்கோங்க ஸோ which is greater. Next, என்னது சிக்ஸ்டி பை 96. சிக்ஸ் ஸோ அது ஃபைவ் பை எயிட் நெக்ஸ்ட் தேர்ட்டி த்ரீ பை நைன்டி சிக்ஸ் ஸோ அது என்னது லெவன் பை தேர்ட்டி டூ ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நம்பருக்கு டுவெண்ட்டி எயிட் பை நைன்டி சிக்ஸ் ஸோ செவன் பை டுவெண்ட்டி ஃபோர் லாஸ்ட்டு சிக்ஸ்டீன் பை சிக்ஸ் என்னது ஒன் பை சிக்ஸ் ஸோ ஒன் பை சிக்ஸ்